முக்கியமான ஒரு நம்பருமான மூத்த அமைச்சர் ஏமாவலுடைய வீட்டுல காலை முதலே வருமான வரித்துறை அதிகாரி சோதனை நடத்தி வராங்க. குறிப்பாக சென்னை திருவண்ணாமலை உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல காலை முதலே சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக டி நகர், கீழ்ப்பாக்கம், வேப்பேரி, அண்ணா நகர் உள்ளிட்ட அமைச்சர் ஏவாவேலுடைய தொடர்புடைய இடங்கள்லையும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஏவாவேலுடைய வீடு, ஆழ்வார்படையில் உள்ள வீடு உள்ளிட்ட இடங்கள்லையும் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல அவர் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்லையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வர்றாங்க. ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் ஏவாவேல் தொடர்புடைய இடங்கள் எல்லாம் ஏற்கனவே இந்த சோதனையானது ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை 2021 தேர்தல் நேரத்தில் எல்லாம் நடத்தப்பட்டது. திரும்பவும் மீண்டும் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையானது தற்போது நடத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சோதனையில் 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் முதற்கட்டமாக தற்போது இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகிறது. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு, அதே போல அவர் நடத்தக்கூடிய அருணை பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களையும் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வராங்க. சென்னையில அண்ணா நகர், டி நகர் உள்ளிட்ட ஏவாவேலுடைய தொடர்புடைய இடங்களில் எல்லாம் இந்த சோதனையானது நடத்தப்படுகிறது. தமிழக அமைச்சரவையில நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக ஏவாவேலு உள்ளார். திமுகவில் ஒரு முக்கிய மூத்த அமைச்சராகவும் முக்கிய தலைவராகவும் இருந்து வரக்கூடிய நிலையில ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டவர்களுடைய வீடுகள் எல்லாம் சோதனை நடத்தப்பட்ட வருகையில் தற்போது ஏவாவினுடைய வீட்டிலையும் வருமான வரித்துறை சோதனையானது நடைபெறுகிறது. 2-3 நாட்களுக்கு இந்த சோதனை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூகுள் அமைச்சர் இப்போ எங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் உங்ககிட்ட இருக்கா? அதே போன்று 2 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சோதனையினுடைய தொடர்ச்சியா இதை நம்ம பார்க்கலாமா? நிச்சயமா, 2 வருடங்களுக்கு முன்பு ஏவாவேலுடைய இல்லத்துல வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அப்போது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும், கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் ஏவாவேலுக்கு சம்மன் எல்லாம் அப்பொழுது அனுப்பப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாகவும் பல்வேறு அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவாவேலு அவருடைய மகன்கள் எல்லாம் பல்வேறு நிறுவனங்களையும் நடத்தி வருகிறார். கல்வி நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் தொழில் சார்ந்த பல்வேறு தொழில்களையும் செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில வரி ஏய்ப்பு புகாரை அடுத்துதான் வருமான வரித்துறையுடைய சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அடுத்ததாக அமலாக்கத்துறையுடைய அதிகாரிகளும் இந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் ஏதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்தால் அவர்களும் சோதனையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அமைச்சர் தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகிறது. தொடர்ச்சியாக இந்த சோதனைக்கு பின்னர் அவருடைய மகன்கள் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதற்கட்டமாக இன்று தொடங்கி இருக்கக்கூடிய சோதனை 2-3 நாட்களுக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் என்ன மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்படுகிறதோ அந்த அடிப்படையில அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் இந்த சோதனைக்கு பின்னர் விசாரணை உள்ளிட்டவையெல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பா கோகுல், குறிப்பா இந்த மாதிரி ஒரு சோதனை சமயங்கள்ல வந்து சம்பந்தப்பட்ட நபர் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்படும், அதாவது இது காழ்ப்புணர்ச்சி காரணமா நடத்தப்படுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டோ இல்ல இதை வந்து சந்திக்கிற தயாரா இருக்கும் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படும். அந்த வகையில பார்க்கும்போது இப்போ அமைச்சர் ஏவவேலு தரப்பிலிருந்து விளக்கம் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமா, தொடர்ந்து திமுக மற்றும் எதிர்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு மூத்த அமைச்சருடைய அவர்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இது போன்ற சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக ஏற்கனவே தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஏற்கனவே அமைச்சர் பொன்முடியுடைய இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அதே போல திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகனுடைய இல்லத்துல வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அப்போதெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறையை பழிவாங்கும் நடவடிக்கையாக, குறிப்பாக அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த நிலையில் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இது போன்ற சோதனைகள் எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஏவாவேலுடைய இல்லத்திலும் நடத்தப்படக்கூடிய இந்த வருமான வரித்துறை சோதனைக்கு எதிர்கட்சி தலைவர்கள் கண்டிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இன்று பிற்பகல் அல்லது மாலை நேரங்கள்ல எதிர்கட்சி தலைவர்களுடைய அறிக்கை மட்டுமல்லாமல் ஏவாவேல் தரப்பிலிருந்து விளக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
தற்போது திமுகவை சேர்ந்த திரு கான்ஸ்டன்டைன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவுவேலு தொடர்புடைய இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனையானது நடந்துட்டு வருது, எப்படி சார் பார்க்கறீங்க? இது நாட்டிற்கே தெரிந்ததுதான். யாரையெல்லாம் அவர்கள் எதிர்கட்சி என்று நம்புகிறார்களோ, பாரதிய ஜனதா கட்சி, அந்த